அனைவருக்கும் வணக்கம். நம்ம சுபம் இன்ஜினியர் ஒர்க்ஸ் திருவண்ணாமலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆத்தூருக்கு வந்திருக்கோம். நம்ம ஓல்டு கஸ்டமரை பார்க்கலான்னு ஒரு விசிட் பண்ணலான்ட்டு நம்ம ஆத்தூர் பக்கத்தில் வந்து நம்ம வந்திருக்கோம். அண்ணன் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மில்லை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம மிஷின்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம மிஷின் வாங்கி எவ்வளோ நாள் ஆகும்? 1.5 வருஷம் இருக்குங்க. ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் இருக்குன்றாரு. நம்ம மிஷின் என்ன பர்ஃபார்மன்ஸ்னா உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆமாம், அது புதுசில் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ வந்து நல்லா எனக்கு தெளிவாயிடுச்சு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, நல்லாவே இருக்குது. நம்ம மிஷினில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் எதனா சந்திச்சிங்களா? ப்ராப்ளம் ஒரு தடவை ஒரு கிலாமோன் கட் ஆயிடுச்சு, அது வந்து லோடு எடுக்காத போடவும். ஓகே ஓகே, லோடு எடுத்திருந்தாக்க அதுவும் போடாது. ஓகேண்ணா, ஓகேண்ணா, அது தவறு நம்ம மேலே. ஓகே ஓகே, அது ரிட்டர்ன் வந்துடுச்சு அங்கேருந்து. சரி சரி. நான் கம்பெனி சர்வீஸ்லாம் எப்படின்னா இருக்குது? அதெல்லாம் பரவாயில்லைங்க. எந்த பரவாயில்லைங்களா? எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் எது வந்தாலும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா. அப்புறம் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? எல்லாம் சவுண்டு கவுண்டு எல்லாமே அம்சமாக இருக்குது. சரிண்ணா, சரி. இறைச்சல் கிறிச்சல் எதுவுமே இல்லை. ஓகே, வெளியில் நின்னா கூட ஓடுறது தேவை. சரிண்ணா, எத்தனை வருஷமாக நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கீங்கண்ணா நீங்கள்? நான் இன்னைக்கு வந்து ஒரு 30-35 வருஷம் இருக்கு. 30-35 வருஷமாக இருக்குங்க ஒரே இடத்துலையே. ஓ, சூப்பர்ண்ணா. அதாவது நீங்கள் எத்தனையோ மிஷின் ஓட்டிருப்பீங்க, இவ்வளோ நாள் ஓட்டுனதுக்கும் இப்போ ஓட்டுற நம்ம சுபமோட மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அது வந்து மிஷின் வேறுங்க. இன்னைக்கு இந்த மிஷினத்தில் வந்து இப்போ கியர் பாக்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ஃபர்ஸ்ட் தடவை தான் இப்போ நடுமாட்டோம், மறுபடியும் நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, சரிண்ணா. நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிலாம் கொடுக்குதாண்ணா? எந்த ஒரு அதெல்லாம் எந்த எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இல்லை. சரிண்ணா, எவ்வளோ கிலோ நான் போடுவீங்க தேங்காய் போட்டிங்கன்னா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 12 கிலோ போடுவேன். சரி, தேங்காய் மறுபடியும் அது லோட்டல்லையே உட்காந்துக்க அந்த புண்ணாக்கு போகிறோம். ஓகே, மறுபடியும் ஒரு 12 கிலோ போடுவேன். சரி, மறுபடியும் அதை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 12 கிலோ போடுவேன். ஓகே ஓகே. ஒரு பேட்சுக்குன்னு போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 கிலோ போட்டு டம்முங்க, ஒரு 12 கிலோ 13 கிலோ இருக்கும். ஓகே, அதை அப்படியே கொட்டுவோம் அவ்வளோதான். ஓகே, இது எள்ளு, இது தேங்காய், இது எள்ளு கடலைலாம்? எள்ளு கடலை ஃபஸ்ட்டு ஒரு 7 கிலோ 8 கிலோ போடுவேன். ஓகே, அப்புறம் ஒரு 10 கிலோக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. அதாவது அதிகபட்சமாக நம்ம மிஷினில் எவ்வளோ லோடு கொடுத்துருக்கீங்க? 30 கிலோ வரலாம் கொடுத்துருங்க. 30 கிலோ வரைக்கும் கொடுத்து ஓட்டிருக்கீங்க? கொடுத்து ஓட்டிருக்கேன். பரவாயில்ல. சரி, மிஷின் வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்டே இல்லை? இல்லை இல்லை, 30 கிலோ எள்ளு வந்துச்சுன்னா 30 கிலோ ஒரே லோடில் எடுத்துருவேன். ஒரே லோட்லேயே போட்டு எடுத்துருவீங்க. ஆ, ஓகேண்ணா. அதாவது நமக்கு வந்து அனுபவம் நல்லா இருக்கு. ஆ, அனுபவம், 15 வருஷம் அனுபவன்றதால உங்களுக்கு வந்து எல்லாம் எப்படி வேணாலும் 7 கிலோ போட்டாலும் ஓட்டுவீங்க, 10 கிலோ போட்ட வாட்டாலும் ஓட்டுவீங்க. ஆமாம் ஆமாம், 30 கிலோ வேணாலும் போட்டு ஓட்டுவீங்க. 7 கிலோ 6 கிலோ இருந்தால் கூட இப்போ கூட ஒரு 11 கிலோ தான் வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் நம்ம கிட்ட புண்ணாக்கு இருந்துச்சு, ரெண்டு போட்டு சேர்ந்து ஓட்டி காமிச்சு. ஓ, கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். கலந்து போட்டோம்னா நமக்கு ஆயில் எல்லாம் அவுட் வரும். லோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, வெரி மிஷினாக ஓடிட்டு இருக்கோம். உலக வரலுக்குள்ள இருக்கிற லோடு வந்து இருக்கிறதுக்காக நம்ம பழைய புண்ணாக்கு போட்டாக்க அது கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடும். சரிண்ணா, சரிண்ணா, சரிண்ணா. வேற ஒன்றும், அதாவது அண்ணனுடைய அனுபவம் கூட நம்ம கம்பெனியோட இது கிடையாது. அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்களாக்கா ஃபஸ்ட்டு 35 வருஷம் அனுபவம் இருக்குது. அவர் எத்தனையோ மிஷினை எப்படியெல்லாம் ஓட்டிருப்பாரு, பட் இருந்தாலும் நம்ம கம்பெனி மிஷின் இப்போ ஒரு 1.5 வருஷமாக ஓட்டிகிட்ருக்காரு. அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணார் நமக்கு. இதை வந்து 4 பேர் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு முத வந்து மிஷினை வந்து எப்படி ரன் பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் வந்து எந்த கம்பெனி வேணால் சூஸ் பண்ணிக்கங்க. மிஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தரத்தை பார்க்குறதுக்கு சர்வீஸ், நம்ம ஒரு மிஷினை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா சர்வீஸ் வந்து இருக்கவே கூடாது. அதில் அடிக்கடி ஒரு பொருளை மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கவே முடியாது, பேர் கெட்டுரும். கஸ்டமர் வைஸ் வந்து ஒரு 4 கஸ்டமர் வந்து ஒரு லைனில் நிற்பாங்க, பேர் கெட்டுரும், உங்களுக்கு மன உளைச்சல் இந்த மாதிரி நடக்கும். அதனால் என்றைக்குமே நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தப்பு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அக்கம் பக்கத்தில் விசாரிங்க, விசாரித்து நேராக போயிட்டு ஒரு நாள் செலவு பண்ணி, ஏன்னா இது வந்து காலங்காலத்துக்கு இருக்க வேண்டிய மிஷினு. குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம கம்பெனியிலேருந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். எந்த பொருள் போனாலும் நமக்கு ஒரு ஃபோட்டோ அழிச்சி அனுப்பி கொடுத்தீங்கனாவே அந்த பொருள் நியர்பை, ஓவரால் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே பஸ் சர்வீஸ் இருக்குது, கொரியர் சர்வீஸ் இருக்குது. இன்றைக்கி வச்சோம்னா நாளைக்கு 24 ஹவர்ஸில் நமக்கு கிடச்சிரும். அப்படியே இல்லை கொஞ்சம் வெயிட்டு அதிகம் அந்த மாதிரி இருக்குனாக்கா நம்ம வந்து பார்சல்லையும் அனுப்பி கொடுக்கலாம். 1 வருஷத்து வரைக்கும் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி இந்த 1.5 வருஷம் கழிச்சு கூட நம்ம இந்த இடத்துல வந்து ஓல்டு கஸ்டமரை பார்க்க முடியுது. அவரும் சந்தோஷமாக பேசுகிறாரு. அவர் ஓனர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டார். நம்மளும் வந்து யதார்த்தமாக இன்றைக்கி வந்ததால் அவரை சந்திக்க முடியல. அவரை அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிஷினோட பர்ஃபார்மன்ஸு நம்ம தான் சொல்லணும், கம்பெனிக்காரர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அண்ணனுக்கோடைய அனுபவத்தில் அவரே சொல்கிறாரு எப்படி இருக்குது, எவ்வளோ ஓட்டுறாரு, எவ்வளோ லோடு கொடுக்குறாரு. அவருடைய 1.5 வருஷத்தோட அனுபவத்தை ஒரு 2 நிமிஷத்தில் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில வீடியோஸில் இந்த மாதிரி
ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமா நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர்ஸை, சரிங்களா, நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர்ஸோட வீடியோஸை கம்பல்சரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க, எல்லா ஊர்லேயுமே வந்து மில்லுகள் கம்பெனிஸு நிறைய பேர் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தரத்தை வந்து கம்பெனிக்காரர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மில்லுக்காரங்க, நம்ம ஆயில் மில்லு வச்சு ஓட்டிகிட்ருக்கவங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மிஷினை வாங்குங்க, சரிங்களா. நன்றி, வணக்கம்.